ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிவார் புயலின் காரணமாக தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் 22 பாடங்கள் இருக்கு. எல்லா பாடங்களுடைய புக் பேக் க்வெஸ்சன்ஸை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்று மதியம் வெளியான 10th Science புக் பேக் க்வெஸ்சன் Part 1 வீடியோவில் இயற்பியலில் உள்ள அத்தனை பாடங்கள், முதல் 6 பாடங்களை நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 22 பாடத்தில் முதல் 6 பாடங்களை முடிச்சிட்டோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி முதல் 6 பாடங்களின் விடைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம மீதம் இருக்கிற பாடங்களுடைய புக் பேக் க்வெஸ்சன்ஸை பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த PDF 10th Science புக் பேக் பேஜஸை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு PDF, அது உங்கள்ட்ட நான் ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் அனுப்பியிருக்கேன். சில பேர் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க, சில பேர் உங்கள் ஃபோனில் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்னும் அதை டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, சில பேருக்கு அது வந்து சேர்ந்துருக்காது. வந்து சேராதவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களால் பிரிண்டே போட முடியலன்னு பரவாயில்ல, இந்த ஃபைலை தனியாக உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல போகிற ஆன்சர்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து படிச்சுருங்க. 10th Science புக்லேருந்து நிறைய கேள்விகள் வரும். இந்த புக் பேக் க்வெஸ்சன்ஸ்லேருந்தே போலீஸ் எக்ஸாமுக்கு நிறைய கேள்விகள் வரும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கெமிஸ்ட்ரியில் உள்ள 6 பாடங்கள், கெமிஸ்ட்ரியில் 5 பாடங்கள் இருக்குது. இந்த 5 பாடங்களில் முதல் பாடம் அணுக்களும் மூலக்கூறுகளும், அந்த பாடத்துக்கு போயிடலாம். இந்த பாடத்தின் பெயர் அணுக்களும் மூலக்கூறுகளும். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? நான் வேகமாக ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் இப்போது நம்பர் 1, இது வந்து ரோமன் லெட்டர் 1, அதில் நம்பர் 1 அதுக்கு ஆ அப்படின்னு ஆன்சர் நோட் பண்ணிங்க. இந்த கேள்விக்கான விடை, குறைந்த நிறையை கொண்டது 1 ஹீலியம் அணுவும். கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் மூவணு மூலக்கூறு எது? கார்பன் டை ஆக்சைடு, CO2, 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகள், 1 கார்பன் மூலக்கூறு. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் என்ன? அது ஒரு கேல்குலேஷன் இருக்கு, அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு வேணாம், நீங்க ஸ்ட்ரைட்டா ஆன்சர் என்ன நோட் பண்ணீங்க, 2.24 லிட்டர். 4வது கேள்வி, 1 மோல் நைட்ரஜனின் அணு நிறை என்ன? விடை ஆப்ஷன் இ, 14 கிராம். புரியுதுங்களா, 14 கிராம். 5வது கேள்வி மேல இருக்கு, 1 AMU என்பது, 1 AMU என்பது கார்பன் 12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை, அதுதான் 1 AMU. மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியே இந்த விடைய கேள்வியாகவும் 1 AMU-வை ஆப்ஷனாகவும் கொடுப்பாங்க, அப்படியே மாற்றி கேட்டாலும் நீங்கள் விடையளிக்கணும். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஆப்ஷன் இ, 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. 1 மோல் ஆக்சிஜன் அப்படின்னு கொடுத்துருந்தா இது சரி. ஆக்சிஜன் வாயுவானது அவகேற்றா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது என்பது தான் சரி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு. நான் கொடுத்துருக்கிற PDF-ல இப்போ நம்ம 101வது பேஜில் இருக்கோமா, 102வது பேஜை நான் விட்டுட்டேன், மன்னிக்கணும், 102வது பேஜை மட்டும் தனியாக கட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக கொடுக்குறேன், அந்த பேஜையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் அந்த பேஜு. 7வது கேள்வி, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் என்ன? 22.4 லிட்டர், இதுதான் ஆன்சர். 20 CA மேலே 40 தனிமத்தின் உட்கருவில் என்ன இருக்கும்? உட்கருவில் எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கும், அதுதான் நீங்கள் விடையாக சொல்லணும். விடை என்ன இந்த கேள்விக்கு? விடை ஆப்ஷன் ஆ பாருங்க, 20 புரோட்டான் 20 நியூட்ரான். சார், 20 இங்கே சப்ஸ்கிரிப்டில் இருக்குது, சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்குதோ அதுதான் புரோட்டானின் எண்ணிக்கை, அதுதான் நியூட்ரானின் எண்ணிக்கை. புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த தனிமத்தின் அணு நிறை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அணு நிறை கிடைக்கும். அப்போது கால்சியத்தின் அணு நிறை என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? 40 சொல்லணும். புரிஞ்சுதா? 9வது கேள்வி, ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன? ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை 32 கிராம். அடுத்த கேள்வி, 1 மோல் எந்த ஒரு பொருளும் எத்தனை மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்? அவகேட்ரா எண்ணுங்க, 6.023 × 10³ என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக, இருவேறு தனிமங்களின் அணுக்கள் டேஷ் நிறை எண்ணையும் டேஷ் அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும்.
நீங்கள் என்ன பண்ணும், ஐசோடோப்பு, ஐசோபாரு, ஐசோடோனு இதுக்கெல்லாம் என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இருவேறு தனிமங்களின் அணுக்கள் இருவேறு, புரியுதா, இருவேறு தனிமங்களின் அணுக்கள் ஒத்த நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள். ஐசோடோப்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆன்சரு, ஐசோடோப்னா என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை நினைவில் கொள்ளுங்க. ஒரே டேஷ் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். விட என்ன, ஒரே நியூட்ரான் எண்ணிக்கையை, ஒரே நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக எந்த முறையில் மாற்றலாம், செயற்கை தனிமமாக்கல், செயற்கை தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் எந்த அணுவின் டேஷ் எனப்படும், எந்த இல்லை அந்த அணுவின் டேஷ் எனப்படும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். ஒப்பு அணுநிறை என்பது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஒப்பு அணுநிறை, அதுக்கு வேற என்ன பேரு, திட்ட அணு நிறை அப்படின்னு பேர். ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை என்ன, 1.008 AMU. ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் தான் என்ன, அணுக்கட்டு எண்ணு பேர். என்ன விடை, அணுக்கட்டு எண் அப்படின்னு பேர். ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் டேஷ் ஆகும். நான் விடையை மாற்றி சொல்லிட்டேன், மன்னிக்கணும், நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பார்த்தீங்கன்னா, ஒத்த அணு மூலக்கூறுகள், ஒத்த அணு மூலக்கூறுகள். ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அந்த மூலக்கூறின் டேஷ் ஆகும். இந்த இதுக்கு தான் என்ன விடைனா, அணுக்கட்டு, அணுக்கட்டு எண் என்று அழைக்கப்படும். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் டேஷ் மில்லிலிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும். விடை என்ன, 22,400 மில்லிலிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும். பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன, அணுக்கட்டு எண் என்னன்னு 8வது கேள்வி டெஃபினேஷன் இருக்கு. பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன, பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. அடுத்த கேள்வி பொறுத்துக, பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் 8 கிராம் O2 அது எது கூட பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட 0.25 மோல்கள். 4 கிராம் H2 எது கூட பொருந்தது அப்படின்னா 2 மோல்கள். 52 கிராம் ஹீலியம் 13 மோல்கள். 112 கிராம் நியான் N2, நியான் இல்லை நைட்ரஜன், நியான் இல்லை என்ன போட்டதா நியான். 112 கிராம் நைட்ரஜன், கெமிஸ்ட்ரி நானும் படிச்சு 9 வருஷம் ஆயிடுச்சு. 112 கிராம் N2 அது எது கூட பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4 மோல்கள். 35.5 கிராம் குளோரின் அது 0.5 மோல்கள். அடுத்த பகுதிக்கு போகலாம், சரியா தவறா, இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும், சரியா தவறா, மிகச்சரி. மந்தவாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகள் ஆகும், தவறு. மந்தவாயுக்கள் அனைத்தும் ஓரணு மூலக்கூறுகள், விட என்ன, ஓரணு மூலக்கூறுகள். தனிமங்களின் கிராம் அணுநிறையின் அலகு அல்ல, அணுநிறைக்கு அலகு அல்ல, இது தவறு. அப்ப என்ன சரி, தனிமங்களின் கிராம் அணுநிறையை கிராமில் குறிப்பிடலாம், தனிமங்களின் கிராம் அணுநிறையை கிராமில் குறிப்பிடலாம். ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும், இதுவும் மிகச்சரி. கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை 42 கிராம், தவறு. என்ன சொல்லணும், கார்பன் டை ஆக்சைடின் மோலார் நிறை, இப்படி என்ன, கார்பன் டை ஆக்சைடின் மோலார் நிறை 44 கிராம், 44 கிராம். ஒரு 2 கூற்று மற்றும் காரணம் கேள்விகள் உள்ளன,
என்ன விடை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கேள்விக்கு ஏ இருக்கு இல்லையா, அது சரி, கூற்று சரி, காரணம் அதுவும் மிகச்சரி. ஆனால் மன்னிக்கணும், இங்கே இருக்குது, காரணமும் மிகச்சரி ஆனால் அது சரியான விளக்கம் அல்ல, விளக்கம் அல்ல. ரெண்டாவது கேள்விக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தவறு. ரெண்டாவது கேள்விக்கு ஏ தவறு, காரணம் சரி. அடுத்த பாடத்துக்கு போகலாம். பாடம் நம்பர் 8, தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. மிக முக்கியமான பாடம். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன? 7 தொடர்கள் மற்றும் 18 தொகுதிகள். ஆப்ஷன் இ நெடில் என்பது சரியான விடை. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை என்ன? நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை என்ன? அணு எண். ஹேலஜின் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஹேலஜன்கள் 17வது தொகுதியை சேர்ந்தவை. டேஷ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு ஆகும். விட என்ன? ஆப்ஷன் இ பாருங்க, எலக்ட்ரான் கவர் தன்மைதான் ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு. துருவின் வாய்ப்பாடு என்ன? இது போன டைம் உங்க போலீஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. துருவின் வாய்ப்பாடு என்ன? சரியான விடை ஆப்ஷன் இ பாருங்க, Fe2O3 டாட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். புரியுதுங்களா? இவங்க டாட்டும் வச்சுட்டு மல்டிப்ளிகேஷனும் கொடுத்துட்டாங்க. H2O இதுதான் சரியான விடை. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு என்ன? அலுமினியம் ஆக்சிஜன் ஒடுக்கியாக செயல்படுகிறது. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். 7வது கேள்வி, மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு நாக முலாமிடுதல் அப்படின்னு அர்த்தம். கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது? வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்ட மந்த வாயு ஹீலியம். நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்யமாக காரணம் என்ன? மிக முக்கியமான கேள்விங்க, இது பூஜ்யமாவதுக்கான காரணம் என்ன? விடை ஆப்ஷன் ஆ பாருங்க, எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? அது எதுனா HG. HGனா என்ன? பாதரசம். அடுத்த பகுதிக்கு போலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7 மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஷ் ஆகும், அயனித்தன்மை ஆகும். விடை என்ன? அயனித்தன்மை. நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை என்ன? அணு எண். அடுத்த கேள்விக்கு போலாம். தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் எது? மிக நீள் தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது தொடர். 6வது தொடர். குளோரின் மூலக்கூறில் உள்ள CL அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 ஆம்ஸ்ட்ராம் எனில் CL அணுவின் ஆரம் என்ன? 0.99 ஆம்ஸ்ட்ராம். A-A+ மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய உருவ அளவு உள்ளது எது? அது A+ அயனி. நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்ன? மிக முக்கியமான கேள்வி. மோஸ்லே. வெறும் மோஸ்லே இல்லை, ஹென்றி மோஸ்லே. மோஸ்லே அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அயனி ஆரம் தொடரில் டேஷ், அதாவது குறைகிறதா அதிகரிக்கிறதா? அயனி ஆரம் தொடரில் டேஷ். விடை குறைகிறது. அயனி ஆரமானது தொடரில் குறைகிறது. 8வது கேள்வி, டேஷ் மற்றும் டேஷ் ஆனது உள் இடைத்தனிமங்கள் எனப்படும். மிக முக்கியமான கேள்வி. உள் இடைத்தனிமங்கள் எனப்படுபவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள். லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள். புரிஞ்சுதா? அலுமினியத்தின் முக்கிய தாது டேஷ் ஆகும். எது? பாக்சைட். விடை என்ன? பாக்சைட். துருவின் வேதிப்பெயர் என்ன? மிக முக்கியமான கேள்வி. துருவின் வேதிப்பெயர் நீரேற்றமடைந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு.
ஃபெர்ரிக் ஆக்சைடு, ஆக்சைடு. ஓகேவா, இதுதான் சரியான விடை. அடுத்த பகுதி பொறுத்துக, முலாம் பூசுதல், துத்தநாகம் பூச்சு. இது ஒன்றுன்னு வச்சுப்போம், இது ரெண்டு, இது மூணு, நாலு, அஞ்சு, இதெல்லாம் எங்கே பொருந்ததோ அங்கே நம்பர் போட போகிறேன். முலாம் பூசுதல், துத்தநாகம் பூச்சு. காற்றில்லா வருத்தல், காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, அலுமினோ வெப்ப ஒடுக்கு வினை. பற்குழி அடைத்தல், பற்குழி அடைத்தல், சில்வர் டின் ரசக்கலவை. பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மந்தவாயுக்கள், பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மந்தவாயுக்கள். இதுதான் அஞ்சு, புரியுதுங்களா? மூணு, இது நாலு, இது அஞ்சு. அடுத்த பகுதி சரியா தவறா பகுதி. ஐந்து கேள்விகள் இருக்கின்றன. முதல் கேள்விக்கு என்ன விடை? ஃபர்ஸ்ட் தவறு. என்ன தவறு? மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணையை அணு எண்ணெய் சார்ந்தது, அணு நிறையன்னு சொல்லியிருக்காங்க, ஆகவே இது தவறு. ரெண்டாவது கேள்வி தவறு. என்ன தவறு? இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை குறையும். விடை என்ன? குறையும். மூணாவது கேள்வி, எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா. மிகச்சரி. நாலாவது கேள்வி தவறு, நாலாவதும் தவறு. என்ன தவறுனா, அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் கடத்தும் திறன். அதன் வெள்ளியை போன்ற நிறம்லாம் கிடையாது, அதன் கடத்தும் திறன். ஐந்தாவது கேள்வி, ஐந்தாவது கேள்வியும் தவறு. உலோக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலோக கலவை என்பது உலோகங்களின் ஒருபடித்தான கலவை. இப்படி என்ன? ஒருபடித்தான கலவை. அடுத்த பகுதி, ஒரு மூணு கூற்று காரணம் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. என்ன விடை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். சரியா, முதல் கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா, கூற்று தவறு காரணம் சரி, கூற்று தவறு காரணம் சரி. ரெண்டாவது கேள்விக்கு என்ன விடை அப்படின்னு சொல்கிறேன், கூற்றும் காரணமும் சரி, கூற்றும் சரி காரணமும் சரி, சரியான விளக்கமே, சரியான விளக்கமே. மூன்றாவது கேள்வி என்ன விடைன்னு மட்டும் சொல்லிடுறேன், கூற்றும் காரணமும் சரி ஆனால் விளக்கவில்லை. விடை என்ன? விளக்கவில்லை. புரிஞ்சுதா? அடுத்த பாடத்துக்கு போகலாம். பாடம் எண் 9, பாடத்தின் பெயர் கரைசல்கள். முதல் கேள்வி, நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஷ் கலவை, அது ஒருபடித்தான கலவை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை என்ன? இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை ரெண்டு. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுகிறது? சர்வ கரைப்பான் எது? சர்வ கரைப்பான். சர்வத்தையும் கரைகிறது நீர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாத கரைசல் டேஷ் எனப்படும். ஸ்வீட் சாப்பிட்டே இருப்போம், அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. என்னது அது? அது தெவிட்டிய நிலை இல்லையா, இதுவும் தெவிட்டிய கரைசல். ஐந்தாவது கேள்விக்கு போகலாம், நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் நீரற்ற கரைசல் எதுன்னா ஆப்ஷன் இ பாருங்கள், கார்பன் டை சல்ஃபேட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர், அதுதான் நீரற்ற கரைசல். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் டேஷ். விடை என்ன? ஆப்ஷன் ஆ, அதிகரிக்கிறது. 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லி நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும்? விடை என்னன்னா 11 கிராம். அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஆன்சரை நோட் பண்ணீங்க, 11 கிராம். 25% ஆல்கஹால் கரைசல் என்பது இ பாருங்க, 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் என்ன? ஈரம் மீதான அதிக நாட்டம், ஆப்ஷன் அ, ஈரம் மீதான அதிக நாட்டம். கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மை உடையது? ஈ பாருங்க, சிலிக்கா ஜெல், அதுதான் நீர் உறிஞ்சும் தன்மை உடையது. அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை டேஷ் என அழைக்கிறோம், அதுக்கு பேர் தான்
கரை பொருள், கரை பொருள். திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? திண்மத்தில் நீர்மம் பாதரசத்துடன் கலந்த சோடியம், கலந்த சோடியம் ரசக்கலவை. அதுக்கு பேர் என்ன? பாதரசத்துடன் கலந்த சோடியத்துக்கு பேரு ரசக்கலவைன்னு பேரு. ரசக்கலவை எனப்படுவது என்னன்னு கேட்பாங்க. ரசக்கலவை எனப்படுவது பாதரசத்துடன் கலந்த சோடியம். கரைதிறன் என்பது டேஷ் கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு ஆகும். அதுக்கு என்ன அளவு? 100 கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு. முனைவுறும் சேர்மங்கள் எந்த சேர்ப்பானில், எந்த கரைப்பானில் கரைகிறது? முனைவுறு கரைப்பானில். இப்படி என்ன? முனை உரு கரைப்பானில் கரைபவை முனைவுறும் சேர்மங்கள். அடுத்த கேள்விக்கு போலாம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு குறைகிறது எனில் டேஷ், என்ன தெரியுமா அதுக்கு விடை? திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும், திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும் காரணத்தினால்தான் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது. மூன்றாவது கேள்வி, மூன்றாவது பகுதி பொருத்துக. நீல விட்ரியால் எது கூட பொருந்ததுன்னா ஆப்ஷன் இது. நீல விட்ரியால் என்பதன் வாய்ப்பாடு இது. அப்புறம் ஜிப்சம் என்பதன் வாய்ப்பாடு என்ன? ஜிப்சம் என்பதன் வாய்ப்பாடு இங்கே இருக்கு பாருங்க. எல்லாம் தனித்தனியாக கேட்பாங்க. ஜிப்சத்தின் வாய்ப்பாடு என்ன, துருவின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டாங்களா, அது மாதிரி ஜிப்சத்தின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்பாங்க. ஈரம் உறிஞ்சி கரைப்பவை, அது என்ஏ ஓஹெச். ஈரம் உறிஞ்சி சிஏஓ, சிஏஓ. புரிஞ்சுதான்? அடுத்த கேள்வி போலாம். அடுத்த பகுதி சரியா தவறா. தவறுனா நான் மட்டும் என்ன காரணம்னு சொல்லிடுறேன், தவறுனா மட்டும். ஒன்று தவறு. ஏன் தவறு? இருமடி கரைசல் என்பது 2 கூறுகளை கொண்டது. 2. க்வெஸ்சன் நம்பர் 2, ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரைப்பான் என்று பெயர். தவறு. ஒரு கரைசலில் குறைந்த அளவு கொண்ட கூறுக்கு கரைப்பொருள் என்று பெயர். கரைப்பான் இல்லை, கரைப்பொருள். 3. சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல் ஆகும். தவறு. சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீர்க்கரைசல், நீரற்ற கரைசல் இல்ல, நீர்க்கரைசல். பச்சை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 × 7H2O, இது சரியா தவறா? தவறு. பச்சை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு FeSO4 × 7H2O, இதுதான் சரியான வாய்ப்பாடு. இதே தனி கேள்வியே கேட்பாங்க, பச்சை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்பாங்க. 5வது கேள்வி, சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்கிறது, ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மமாகும். இது மிகச்சரி. இந்த பாடத்தில் உள்ள அனைத்து கேள்விகளையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கூற்று காரணம் கேள்வி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கூற்று காரணம் கேள்வி எதுவும் இல்லை. இப்போ நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். 10வது வகுப்பு அறிவியல் பாடம் நம்பர் 10, வேதிவினைகளின் வகைகள். முதல் கேள்வி, H2 கிராம் அப்புறம் குளோரின் 2 கிராம், இட் கிவ்ஸ் 2HClG என்பது என்ன வினை? இது சேர்க்கை வினை. ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். பின்வரும் எதனால்? ஒளிச்சிதைவு என்பது ஒளியால் நடைபெறும் சிதைவு வினை. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. இது மாதிரி குறிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது? என்ன வினை? விடை 3 மட்டும் தவறுங்க. 1, 2 மற்றும் 4. 3வது கேள்விக்கு விடை ஆப்ஷன் இ, நெடில். அடுத்த கேள்விக்கு போலாம். Na2SO4 + BaCl2, இட் கிவ்ஸ் BaSO4, அது ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையுது, அப்புறம் 2NaCl என்ற வேதி சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது? அது வீழ்படிவாதல் வினை. என்ன விடை? வீழ்படிவாதல் வினை. வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? வேதி
சேஸ் வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலு மட்டும் தப்பு, ஒன்று ரெண்டு மூணு ஆகியவை சரி. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஆவில் இருக்குது. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்விக்கும் என்ன விடை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். இந்த கேள்வி கேட்டாங்கன்னா அந்த விடையை எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் என்பது பின்வரும் எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் அந்த எக்ஸுங்கிற இடத்துல எதெல்லாம் போடலான்னா, துத்தநாகம் அப்புறம் மெக்னீஷியம், இது ரெண்டுத்தையும் போடலாம். இப்போ ஒன்று மற்றும் நான்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் இ நெடில் இருக்குது. பின்வருவனவற்றுள் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் கிவ்ஸ் சேர்மம் வகை அல்ல? கொடுக்கப்பட்டுள்ள எது தனிமம் ப்ளஸ் தனிமம் அல்ல? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், C2CO இருக்குது, இது கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது இல்லையா, கார்பன் மோனாக்சைடு. அது வந்து தனிமம் ப்ளஸ் தனிமம் இல்லை, இது மூலக்கூறு ஆகிடுது இல்லையா, இது இதுவே சேர்மம் ஆகிடுது. டூ சிஓ அப்படிங்கிறதே இதுவே சேர்மம் ஆகிடுது. ஆகவே ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன விடை? இந்த கேள்விக்கும் ஆப்ஷன் இ என்பது விடை. ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 எனில் அதன் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன? 1 × 10⁻¹⁻ m. அதான் அந்த கேள்விக்கான விடை. தூளாக்கப்பட்ட CaCO3 கட்டியான CaCO3-ஐ விட தீவிரமாக வினை புரிகிறது, அதுக்கு காரணம் என்ன? தூளாக்கப்பட்டதன் அதிக புறப்பரப்பளவு. ஆப்ஷன் A என்பது சரியான விடை. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக, அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுக்கு பேரு நடுநிலையாக்கல், நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு அழைக்கப்படுது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினை புரியும் போது, லித்தியம் உலோகம் வினை புரியும் போது வெளியேறும் வாயு எது? அது ஹைட்ரஜன். பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது இயற்பியல் சமநிலை, இயற்பியல் சமநிலை. ஒரு பழச்சாறின் pH மதிப்பு 5.6, இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும்போது இதன் pH மதிப்பு என்னவாகும்? குறையுமா அதிகமாகுமா? அதிகமாகிறது. 25 °C வெப்பநிலையில் நீரின் அயனிப்பெருக்கத்தின் மதிப்பு என்ன? நீரின் அயனிப்பெருக்கத்தின் மதிப்பு என்ன கேட்பாங்க கண்டிப்பா. 1 × 10⁻¹⁴ மோல் பவர் 2 டெசிமீட்டர் பவர் -6. இதான் வேணா கீழே வேணாலும் எழுதுன இடம் அது கம்மியாக இருக்கிறதுனால டெசிமீட்டர் பவர் -6 -6 அதான் சரியான விடை. மனித இரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு என்ன? மனித இரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு 7.35 to 7.45 வரைக்கும் இருக்கும். மின்னார் பகுப்பு என்பது எவ்வகை வினை? சிதைவடைதல், சிதைவடைதல் வகை வினை. தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளைபொருட்களின் எண்ணிக்கை டேஷ், தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளைபொருட்களின் எண்ணிக்கை 1. வேதி எரிமலை என்பது எந்த வகை வினைக்கு எடுத்துக்காட்டு? வேதி எரிமலையும் சிதைவடைதல், மன்னிக்கணும், சிதைவடைதல் ஆன்சரு சரியா எழுதல, சிதைவடைதல். ஹைட்ரஜன் H+ அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மிக முக்கியமான கேள்வி, என்ன அயனி? அது பேர்னா ஹைட்ரோனியம். இப்படி என்ன? ஹைட்ரோனியம் அயனி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த பகுதி, பொருத்துக, வினையின் வகைகளை அடையாளம் நாம் காணணும். நான் ஸ்ட்ரைட்டாக விடை மட்டும் சொல்கிறேன். 1 எது கூட பொருந்துதுன்னா நடுநிலையாக்கல் வினை. 2 எது கூட பொருந்துதுன்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. அடுத்தது 3வது எது கூட பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப சிதைவு வினை. 4வது எரிதல் வினை. அடுத்த பகுதி,
சரியா தவறா பகுதி, தவறுக்கு மட்டும் நான் காரணம் சொல்றேன், அதோட இந்த பாடம் நிறைவடைந்தது. சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது, தவறு. அப்ப எது சரி? சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜனை வெளியேற்றாது, அதான் சரி, ஹைட்ரஜனை வெளியேற்றாது. செகண்ட் மிகச்சரி. மூணாவது தவறு. ஏன் தவறு? ஒரு மீள் வினையில் சமநிலையில் செறிவில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது, புரியுதா? எவ்வித மாற்றமும் ஏற்படாது, அதனால அது தவறு. நாலாவது கேள்விக்கு போலாம். ஒரு மீள் வினையின் ஏதாவது பண்ணிக்கணும், ஒரு மீள் வினையின் ஏதேனும் ஒரு விளைவினை, ஒரு மீள்வினையின் ஏதேனும் ஒரு வினை விளை பொருளை அவ்வப்போது நீக்கும் போது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது, இது சரியா தவறா? அப்படின்னா நாலு மிகச்சரி. ஐந்தாவது கேள்வி பொறுத்த வரைக்கும், ஐந்தாவது கேள்வி தவறு. பிஹெச் தாளை ஒரு கரைசலில் நனைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகிறது, எனவே அந்த கரைசல் அமிலத்தன்மை கொண்டது, அமிலத்தன்மை கொண்டது என்பதுதான் சரி. வேதியியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான அடுத்த பாடம் கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்தின் பெயர் கார்பனும் அதன் சேர்மங்களும். முதல் கேள்வி, ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6, அந்த சேர்மத்தின் வகை என்ன? அல்கீன், ஆப்ஷன் ஆ அல்கீன். ஒரு கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் 3-methylbutane, சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னொட்டு எது? ஆல்டிஹைடு அப்படின்னா ஏல் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் ஆப்ஷன்களின்படி அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், பின்வரும் ஆப்ஷன்களின்படி, நான்காவது கேள்வி, பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது? பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் வினை எது? ஆப்ஷன் A, C3H8 and C4H10. ஐந்தாவது கேள்வி, C2H5OH plus 3O2 gives 2CO2 plus 3H2O என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுக்கு பெயர் எத்தனால் எரித்தல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஆறாவது கேள்வி, எரிசாராயம் என்பது, இது ஒரு முக்கியமான கேள்வி, எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல், இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன? 95.5%. கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? மிக முக்கியமான கேள்விங்க. மயக்கமூட்டியாக பயன்படுவது ஈத்தர். TFM டோட்டல் ஃபேட்டி மேட்டர் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? சொல்லிட்ட கொழுப்பு அமிலம். கீழ்கண்டவற்றுள் டிட்டர்ஜென்டை பற்றி தவறான கூற்று எது? நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு என்பது சரியானது. அடுத்த பகுதிக்கு போற, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அந்த சேர்மத்தின் டேஷ் ஆகும், அதுதான் அந்த சேர்மத்தின் வினை செயல் தொகுதி, வினை செயல் தொகுதி ஆகும். அடுத்த கேள்வி, அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு எது? அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு எது? நான் இந்த ஃபுல் லைன் பை லைன் போட்டிருக்கேன், தனிமங்களும் சேர்மங்களும் அதில் சொல்லியிருக்கேன், அதில் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கேன். CnH2n-2 இதுதான் அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு. IUPAC பெயரிடுதலில் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படை சொல்லா, பின்னோட்டா, மின்னோட்டா? அடிப்படை சொல், இதுதான் சரியானது. நிறைவுற்ற ஆர் நிறைவுறா, ரெண்டுல ஏதோ ஒன்று விடை. டேஷ் சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும்,
நிறைவுறா சேர்மங்கள் தான் புரோமின் நீரை நிறைமாற்றம் அடைய செய்யும். அடல் சல்பியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது கிடைப்பது எது? ஈத்தீன் கிடைக்கிறது. 100% தூய ஆல்கஹால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக முக்கியமான கேள்வி. தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனாயிக் அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது? புரியுதா? நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது எதுன்னு கேட்பாங்க. எத்தனாயிக் அமிலம் கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் தான் சோப்பாக்கல். சோப்பாக்கல் வினை, சோப்பாக்கல் வினை. உயிரிய சிதைவு டிட்டர்ஜென்ட்கள் டேஷ் தொடரினை உடையவை. உயிரிய சிதைவு நேரான, உயிரிய சிதைவு டிட்டர்ஜென்ட்கள் நேரான சங்கிலி தொடர்பினை உடையவை. அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த பகுதியை பொறுத்துக பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் என்ன விடை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது 1, 2, 3, 4, 5 என்று வைத்துக்கொண்டால் நான் இப்போ விடை சொல்கிறேன். வினை செயல் தொகுதி ஓஹெச், அது ஆல்கஹால். இது நம்பர் 1. அப்புறம் 2, பல்லின வளைய சேர்மங்கள் பியூரான். ஓகேவா? 3, நிறைவுறா சேர்மங்கள் ஈத்தீன். சோப்பு, சோப்பு பொட்டாசியம் ஸ்டிரேட். புரியுதுங்களா? இது 4. கார்போ வளைய சேர்மங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு பென்சீன். அடுத்தது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கூற்று கேள்வி காரணங்கள் உள்ளன. பார்க்கலாமா என்ன விடை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல் கேள்விக்கான விடை, முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூற்றும் சரி காரணமும் சரி, சரியான விளக்கமே சரியாக விளக்குகிறது. 2வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூற்றும் சரி கார்பனும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. இதோட கெமிஸ்ட்ரி அத்தனை பாடங்களையும் முடிச்சிட்டோம். அடுத்த பார்ட் மிக விரைவில் இன்று 9 மணிக்கு வந்துடும். அடுத்த பார்ட்டில் நம்ம பயாலஜி ஃபுல்லாக முடிக்கலாம். பயாலஜி ஃபுல்லாக ஒரு 11 பாடங்கள் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் அதில் இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப் தான். கெமிஸ்ட்ரி 10th கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அந்த மூலக்கூறு வாய்ப்பாடுகள்லாம் நான் படித்து ரொம்ப வருஷம் ஆகுது. போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நான் உதவுறதுனால அதை மறுபடியும் ஒரு தடவை எடுத்து படித்து உங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பயாலஜி பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே நமக்கு ரொம்ப உவர்ப்பான, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல புரியக்கூடிய ஒரு பாடம் தான். அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.